ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மூட்டைப்பூச்சி என்னசுக்க நவீன மிஷின் வடிவேல் சொல்கிற மாதிரியே இருக்கல. நம்மளோட டைட்டிலை பார்க்கும்போது கொரோனாவை கொள்றதுக்கு நவீன மிஷின், கொரோனாவை கொல்ல முடியுமா, இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த ஒரு டைட்டிலை பார்த்தோன்னே ரியலாகவே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனா வைரஸ் இருந்தது அப்படின்னா ஈஸியாக கில் பண்ணிடும். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு கிளியராக சொல்கிறேன், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன். அப்போ தான் நிறையா பேர் நம்புவீங்க, இல்லாட்டி ஏ என்ன கதை விடுறியா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அப்படிலாம் எதுவும் இல்லை, நம்ம சேனலில் எப்பயுமே ரியலாக தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது கதை விடுற மாதிரி தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெலிடெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த இமேஜ் பார்க்கும்போதே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதோட நேம் பார்த்திங்க அப்படின்னா ரேகர் ஆர்க் 1500. சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கில் 99.9% ஜெர்ம்ஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. அண்ட் கீழேயே பார்த்திங்க அப்படின்னா யூவி ஸ்டெர்லைசர் அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜரும் இதில் இருக்குது. ஸோ 8 நிமிஷத்தில் வந்து டீப் க்ளீன் பண்ணிடும் அப்படின்றாங்க. 4 வகையில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே இன்பில்டாக பார்த்திங்க அப்படின்னா அரோமா டிஃப்யூசரும் இருக்குது. இதை பற்றியும் நான் கிளியராக சொல்கிறேன். அண்ட் பேக் சைடில் ஹைலைட் அண்ட் ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிராண்ட் வந்து ஒரு இந்தியன் பிராண்ட் தான் வந்து இவங்க இம்போர்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க. இங்கே உள்ள பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அப்புறம் பார்க்கலாம். அண்ட் இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா யூசர் மேனுவல் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 டைப் ஆஃப் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டைப் சி ரெண்டு பக்கமே இருக்கும். இன்னொன்று வந்து யூஎஸ்பி, ஒரு பக்கம் வந்து டைப் சி கேபிள் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு குட்டி பாக்ஸ் கொரோனா வைரஸை கொல்லுமா? ஆச்சரியமாக தான் இருக்கும். இது கொரோனா வைரஸ் மட்டும் இல்லை, எந்த டைப் ஆஃப் வைரஸாக இருந்தாலுமே அதை வந்து கொன்றும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்டில் இருக்க பாக்டீரியாவை விட ஃபோனில் தான் அதிக மோசமான பாக்டீரியாஸ் இருக்குன்றாங்க. ஏன்னா நம்ம கண்ட இடத்துலையும் தொடுவோம், ஃபோனை வந்து நம்ம எகைன் வந்து இப்படி தொட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டு கையை கூட கழுவோம், பட் ஃபோனை எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். இந்த மாதிரி இருக்கும்போது ஃபோன் இந்த மாதிரியான கேஜெட்ஸ்லையும் அதிக வைரஸ் இருக்கட்டும் பாக்டீரியா இருக்கட்டும் ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெம்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் கூட 99.9% காலி பண்ணிடும் அப்படின்றாங்க. அதுவும் வெறும் 8 நிமிஷம் டைம்குள்ளேயே பண்ணிடுது அப்படின்றாங்க. இவ்வளோ பண்ணுறது எப்படி தான் ஒர்க் ஆகுது, இதில் என்னெல்லாம் ப்ராடக்ட்டை வைக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு பவர் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் டைப் சி போர்ட்டில் பவர் கொடுக்கணும். ஆல்ரெடி அவங்களே கேபிளும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக கொரோனா வைரஸ் பரவது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாஸ்க் போட்டிருப்போம் அண்ட் கையை வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொரோனா வைரஸ் பரவாது. பட் இப்போ ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரோம், குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, அவங்க நம்மளோட கையை வந்தவொடனே தொடமாட்டாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபோன் மற்ற கேஜெட்ஸ் தான் அவங்க அதிகமாக டச் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளே கை கழுவிட்டு வந்து உடனே நம்ம மொபைலில் தான் எடுப்போம். மொபைலில் இருக்கக்கூடிய வைரஸை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே கிடையாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மொபைலுக்கு அடுத்தது இதில் இருக்கக்கூடிய இந்த கேஸு, இது எல்லாத்தையுமே நீங்கள் தூக்கி இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து வச்சிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க, கார்டு ஏடிஎம் கார்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ மற்றவங்ககிட்ட கொடுத்து ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதில் ஒட்டிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வாட்ச் நீங்கள் கட்டியிருப்பீங்க, யாராவது தும்மியிருப்பாங்க, அந்த தும்மல் வந்து இதில் வந்து பட்டிருக்கும். எகைன் நீங்கள் வாட்சை கழட்டி வைப்பீங்க, அந்த டைமில் உங்கள் கையில் ஒட்டிட்டு உங்களுக்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காசு, நிறையா பேர்ட்டிருந்து வாங்குவீங்க காசு, அது எல்லாத்தையும் பேக்கெட்டில் வச்சுட்டு வந்துடுவீங்க, அது மூலியமாக ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்குது. நீங்கள் வைக்கிற சில்லற காசை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எடுத்து வேறு ஏதாவது வாங்கலான்னு போவாங்க, அது மூலியமாக அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பல கேஜெட்ஸ் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா இதுக்குள்ளே தூக்கி போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன இருந்திருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஜெட்ஸு மாஸ்க்கு எல்லாத்தையுமே தூக்கி இதுக்குள்ளே போட்டுட்டு அது எந்த அளவுக்கு பத்துமோ அந்த அளவுக்கு போடுங்க. உள்ளே போட்டு நெப்பி, இது வந்து வாஷிங் மிஷின் கிடையாது, ஒன்று ரெண்டு போடலாம், 8 நிமிஷம் தானே டைம், டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி மொபைல் ஏதாவது ஒன்று வச்சுட்டு பாக்ஸை மூடிட்டு சைடில் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும், கீழே ஒரு ப்ளூ கலர் இண்டிகேட் லைட் எரியும். ஒரு 8 நிமிஷம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் எல்லாமே காலி ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டிவைஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதில் பார்க்குறதுக்கு அழுக்கு இருக்கு ப்ரோ, அழுக்கு போல அந்த மாதிரிலாம் கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ஒர்க் எப்படி நடக்குது அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே வரும். இதில் வந்து என்ன ப்ரோ நீங்கள் சொல்கிறது நம்ப முடியல அப்படின்னா, இந்த டெக்னாலஜி இன்னைக்கு நேத்தி வந்தது கிடையாது, இது 100 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வைரஸ் டெஸ்ட் பண்ணுற லேபில் எல்லாத்துலேயுமே இது பார்த்தீங்க அப்படின்னா யூவி லைட் மூலியமாக, அதில் இருக்கக்கூடிய வேவ் லைட் வேவ் மூலியமாக தான் இதில் இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாத்தையுமே கில் பண்ணுறாங்க. நம்பிக்கையிலனா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் மூணுதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் லைட் ஒன்று எரியும். அந்த லைட் வந்து யூவி ரேஸை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தும், அது மூலியமாக இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாமே செத்து போயிடுது. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வரக்கூடிய வேவ்ஸ் வந்து நம்மளுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காட்டியும், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி இருக்கிறது நல்லது. மூடி இருக்கனால நமக்கு எந்த ஒரு வேவ்ஸும் வரப்போறது இல்லை. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆக்சிடென்ட்டில் திறந்துட்டீங்க அப்படின்னா கூட ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ திறந்துருந்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகவே ஆகாது, மூடினா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வைரஸை ஈஸியாக கில் பண்ண முடியும்.
ரியலாகவே சூப்பரான டெக்னாலஜியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்க கூடயும் ஷேர் பண்ணேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 10 watts அவுட்புட் வரும். ஸோ உங்களோட ஃபோன்லேயோ இல்லை உங்கள் இயர்பட்ஸ்லேயோ ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கும் இதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவது ஃபீச்சர் பார்த்திங்க அப்படின்னா அரோமா டிஃப்யூஷர் இருக்குது. இது மூலியமாக இந்த மாதிரியான எசென்ஷியல் ஆயில்லாம் வந்து தனியாக ஆன்லைனில் விற்பாங்க. அதை வாங்கிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் விடணும். கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ஹோல் இருக்கும், அதுக்குள்ளே ரெண்டு ட்ராப்ஸ் விட்டீங்க அப்படின்னா போதும். ஒன்ஸ் நீங்கள் எப்போ ஆன் பண்ணுறீங்களோ அதுலேருந்து வந்து எவாப்ரேட் ஆகி நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பொருள்லையும் வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். சப்போஸ் ஏதாவது வாட அடிக்குது அதை வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு அடிக்க ஆரம்பிக்கும், பழைய ஸ்மெல்லாம் போயிட்டு. ஸோ இதுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் பிரச்சனை அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்து நமக்கு ஒரு வைரஸை கில் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்தது. குறிப்பாக கேட்ஜெட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக இதை வந்து வாங்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4000 ரூபாய்க்கு அமேசானில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு மட்டும் இல்லை நம்மளோட சேனலுக்கே தான் 1 மில்லியன் ரீச் பண்ணதுலேருந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா கிவ் அவேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே ஓப்போ மொபைல் 2 giveaway அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், இன்னொரு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 3 products கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ரெகுலராக சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான வின்னர் யார் அப்படின்றதையும் 10 நாளில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் டைம் இழுத்துட்டே போகுது, அதுக்கு என்ன காரணன்றதையும் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் 2 giveaway வந்து கொடுக்குறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 products கிவ்அவேல வெயிட்டிங்கில் இருக்குது. அட்டன் பண்ணாதவங்க தாராளமாக டைம் இருக்குது, அட்டன் பண்ணிக்கோங்க. நம்ம 1 மில்லியன் ரீச் பண்ணதுக்கு யூடியூப் தரப்புலேருந்து கோல்டு பட்டன் நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான அன்பாக்சிங் வீடியோவும் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ யார் இந்த 5 products வின் பண்ணியிருக்காங்கன்ற சொல்கிறேன். இன்னும் 2 products கிவ்அவேக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த ப்ராடக்ட்டையும் ஆட் பண்ணி டோட்டலாக யார் வின்னர் அப்படின்றத கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன். ஸோ ரெகுலராக வீடியோஸை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வின் பண்ணுறதுக்கு சிம்பிளான 3 விஷயம் பண்ணிங்கன்னா போதும். 1, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. ரெகுலராக நம்ம போஸ்ட் போடக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் நான் யார் வின்னர் சூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட யூடியூப் பேஜில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோக்கு கீழே உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு தான் வின்னர்ஸையும் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். அண்ட் மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட பிராண்ட் ரேகருக்கான தனி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதை ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ரெகுலராக அவங்க கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் அப்டேட் வரும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிம்பிளாக அந்த விஷயம் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா போதும், நீங்களும் வின் பண்ண சான்சஸ் இருக்குது. டோட்டலாக 7-8 products வந்து கிவ் அவே கொடுக்க போகிறோம். அந்த வின்னர் யார் அப்படின்றத அந்த அன்பாக்சிங் வீடியோலையும் சொல்லலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் லிட்டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.